நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு ஒரு பொது வீடியோவில் நிறைய பேர் வந்து நம்முடைய சுபத்துவ சூட்சுமவள தத்துவ கோட்பாட்டை புரிந்து கொள்கிறீர்கள். அதுலேயும் குறிப்பாக நான் அடிக்கடி சொல்வதை போல ஒரு ஜாதகருக்கு அவருடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் எண்ணங்களும் தொழில்களும் அமையும் அப்படிங்கிறத அடிக்கடி வலியுறுத்தி சொல்கிறேன். சுபத்துவ சூட்சுமவள கோட்பாட்டில் இது ஒரு மிக முக்கியமாக வருங்காலத்தில் வேதிக் அஸ்ட்ராலஜியில் பேசப்படக்கூடிய ஒரு விதியாக அந்த விதி இருக்கும். அதாவது எத்தகைய முறையாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒருவர் செய்கின்ற தொழிலை என்னுடைய இந்த சுபத்துவ பாவத்துவ சூட்சுமவள கோட்பாட்டில் உறுதியாக சொல்ல முடியும். இதில் வந்து அதிகம் சுபத்துவம், ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவத்தை அடைகிறதோ அந்த கிரகத்துடைய தொழில் அமையும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிற நிலைமையில், சில நேரங்களில் எந்த கிரகம் அதிக சுபத்துவத்தை அடைந்திருக்கிறது அப்படிங்கிறத இரண்டு கிரகங்கள் ஒரே மாதிரியான நிலையில் இருக்கும் பொழுது, அதாவது அதிக சுபத்துவம் அப்படிங்கிறத எப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், எந்த கிரகம் ஒரே நேரத்தில் குருவோடும் சுக்கிரனோடும் தொடர்பு கொண்டிருக்கிறதோ அந்த கிரகம் அதிக சுபத்துவத்தை அடையும் அப்படிங்கிறது நம்ம விதி அப்படிங்கிறத நிறைய இடங்களில் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறேன். அதாவது சிம்பிளாக பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு கிரகம் சுக்கிரனின் வீட்டில் குருவோடு இருத்தல், குருவின் வீட்டில் சுக்கிரனோடு இருத்தல், ஒரே நேரத்தில் குரு சுக்கிரனுடைய பார்வையில் இருத்தல், இது போன்ற அமைப்புகளோடு இருக்கும் பொழுது அந்த ஒரு கிரகத்தினுடைய தொழிலில் அவர் இருக்கிறார்ன்றதை சுலபமாக நம்முடைய சுபத்துவ சூட்சுமவளோ பாபத்துவ தத்துவத்தின் அடிப்படையில் எடுத்துட முடியும். ஆனால் இதை சற்று கணிக்க இயலாத நிலையில் நவாம்சத்தில் நவாம்சத்தில் ஸ்தான பலம் இல்லை, பார்வை இல்லைன்றதை அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். நவாம்சத்தில் அந்த சுவர் வீடுகள்னு போன ஒரு வீடியோ சொன்னோம், லைவில் சொன்னோம் இல்லையா, போன ஞாயிற்றுக்கிழமை வர்க்க சக்கரங்கள் மற்றும் நவாம்சத்தை பற்றி பார்த்துருக்கும் போது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு அமைப்பை சொல்லியிருந்தேன். நேற்றைய வர்க்க சக்கரம் நவாம்சம் பற்றிய ஞாயிற்றுக்கிழமை நேரலையில் லைவ் வீடியோவில் அதை பற்றி சொல்லியிருந்தேன். நவாம்சத்தில் தனுசு மீனம் துலாம் ரிஷபம் கன்னி மிதுனம் ஆகிய ஆறு வீடுகளுடைய சுபத்துவ தன்மையை வைத்து மிக இதுவும் ஒரு முக்கியமான விதி. சென்ற ஞாயிற்றுக்கிழமை லைவில் நான் சொன்ன ஒரு தொழிலையோ அல்லது ஒரு கிரகத்தின் சுப பலத்தையோ சுபத்துவத்தையோ, ஷட்பலம்ன்றதெல்லாம் ரெண்டாவது, அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க, நான் சொல்லுகின்ற இந்த விதி எதிர்காலத்தில் மிகவும் பேசப்படும், ஒரு ஆய்வுபூர்வமாக எனக்கு பின்னால் வர்றவங்களால துல்லியமாக நிரூபிக்கப்படும். நவாம்ச சுபத்துவத்தின் அடிப்படையில் நவாம்சத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நேரலையில் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு அமைப்பை சொல்லியிருந்தேன். நவாம்சத்தில் தனுசுவில் இருக்கின்ற கிரகம் 100 மதிப்பெண்கள், சுபத்துவத்தில் 100 மதிப்பெண்களையும், மீனத்தில் இருக்கின்ற கிரகம் 80 மதிப்பெண்ணையும், துலாத்தில் இருக்கின்ற கிரகம் 80 மதிப்பெண்ணையும், ரிஷபத்தில் இருக்கின்ற கிரகம் 60 மதிப்பெண்ணையும், கன்னியில் இருக்கின்ற கிரகம் 60 மதிப்பெண்ணையும், மிதுனத்தில் இருக்கின்ற கிரகம் 40% மதிப்பெண் சுபத்துவத்தை அடையும்னு சொல்லியிருந்தேன். அதை வைத்து கூட அதற்கடுத்து கடகத்தில் கடகம் எவ்வாறு இருக்கிறது, சந்திரனின் ஒளிநிலையை வைத்து கடகத்தை வைத்து கணித்து விடலாம் அப்படின்றத நவாம்ச சுபத்துவ அடிப்படையில் சொல்லியிருந்தோம். இப்போ சில பேர் வந்து நிறைய பேர் குழம்புற அமைப்புகள் எப்படி அப்படின்னா, ஒரே நேரத்தில் இரண்டு கிரகங்கள் ஒரு சேர குருவின் தொடர்புலையோ சுக்கரனுடைய தொடர்புலையோ இருக்கும்போது சற்று எந்த கிரகம் அதிக சுபத்துவம், எதில் வந்து அவருடைய மனம் ஈடுபாடாக இருக்கும், எதில் இப்போ பெரும்பாலும் இது எதுக்காக நம்ம பண்ணுறோம்னா, குழந்தைகள் பிளஸ் டூ பருவத்தில் எதுக்காக என்ன படிக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காகவும் நம்ம பண்ணுறோம். அதே மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்துலேயும் இவ்வளவு பேர் வந்து இந்த வீடியோக்களை பார்க்குறீங்க, இந்த வீடியோக்களை புரிந்து, ஏன்னா டெப்தான வீடியோக்கள் இது, நான் மேம்போக்கான ஒரு ராசிபலன் வீடியோக்களை நான் போடலை,
வேத ஜோதிடத்தின் ஒரு மிகப்பெரிய அங்கமாக எதிர்காலத்தில் பேசப்படக்கூடிய சில விதிகள் ஆயுள் விதிகளை வந்து நாங்கள் நான் இப்போ போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அதனால் வந்து இதை புரியறதே கஷ்டம் முதல்ல, எல்லாருக்குமே புரிஞ்சவங்க நிறைய பேருக்கு வந்து, ஆனால் நிறைய பேருக்கு புரியுது, ஆனால் அதில் பாதி பேர் ஜோசியர் இல்லைன்றதான் பெரிய விஷயம். ஜோதிட ஆர்வலர்களுக்கே புரியக்கூடிய ஒரு சில நிலைகளை இப்போ இந்த வீடியோக்குள்ளே சொல்கிறோம். அதுலேயும் நீங்கள் சற்று குழம்புகிறீர்கள். ஒரே நேரத்தில் இரண்டு விதமான கிரகங்கள் ஒரு சேர குருவோடு தொடர்பு கொண்டிருக்கும் பொழுது எந்த கிரகத்தின் தொழில் அமையும் அப்படிங்கிறத வந்து எப்படி, கிரகச்சேர்க்கை எப்படி அப்படிங்கிறத போடுறீங்க. இன்று காலையில் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டில் மலேசியாவிலிருந்து இன்று காலையில் என்கிட்ட பேசிய ஒரு நபருடைய ஜாதகம் சற்று வித்தியாசமாக அது விளக்கக்கூடியதாக இருந்தது. சற்று இன்று காலையில் தான், இன்றைக்கி காலையில் அவர் வந்து மலேசியாவிலிருந்து என்கிட்ட ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டில் பேசினார். நான் சொன்ன ப்ரிடிக்ஷன் அவரும் அந்த சுபத்துவ அமைப்புகளை புரிந்து வைத்திருந்தார். அந்த ப்ரிடிக்ஷனை எப்படி பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறத இப்போதைக்கு அவருடைய இதில் பார்க்கலாம். இப்போ இந்த கட்டம் வருகிறது. இந்த கட்டத்தில் வந்து இந்த சுபத்துவத்தன்மையின் அமைப்புகளை உதாரண ஜாதகத்தோடு சொன்னால் சற்று புரிந்து கொள்கிறீர்கள் அப்படிங்கிறதுனால. நேரமின்மையின் காரணமாகத்தான் இருந்து இந்த புது வீடியோக்கள் இன்னும் போட முடியாமல் இருக்குது. அடுத்து வந்து பிரபலமானவர்கள், எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், கலைஞர் அவர்கள், சமீப காலத்தில் நம்ம பார்த்த பிரபலமானவர்களுடைய ஜாதகங்களை விரிவாக ஒரு அரை மணி நேரம் அவர்கள் ஏன் ஒரு உன்னத பிரவிகளாக அமைந்தார்கள் அப்படிங்கிறது. அப்புறம் நடிகர் அஜித் அவர்களுடைய ஜாதகத்தை கூட யாரோ ஒருத்தர் கேட்டுகிட்டே இருக்கிறாரு, அது ஒரு உண்மை ஜாதகம் இருக்குது. நடிப்பு துறையில் கலைத்துறையில் அவருடைய உண்மை ஜாதகம் இருக்குன்றதுனால அவருடைய அமைப்போல் அடுத்தடுத்து வரிசையாக சில பொது வீடியோக்களாக வெளியிடத்தான் போகிறோம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. என்னுடைய நேரத்தின் காரணமாகத்தான் சில வீடியோக்கள் போட முடியலே தவிர, இப்போது திரையில் வருகின்ற ஒரு அமைப்பு, இரண்டு கிரகங்கள் ஒரு சேர குருவின் தொடர்பில் இருக்கும் பொழுது எத்தகைய நிலையில் அவர்களின் சுபத்துவத்தை கணிப்பது, அவர்கள் என்ன தொழில் செய்கிறார்கள் என்பதை எப்படி கணிப்பது அப்படிங்கிறதா இங்கே இந்த உதாரண வீடியோ. இன்று காலையில் மலேசியாவிலிருந்து என்னிடம் பேசிய ஒருவர், பெயர் தேவையில்லை, அவரும் வந்து பிரீமியம் வீடியோ நேயர் தான், அதனால் இந்த வீடியோவை அவரும் பார்ப்பார். இப்போது திரையில் கட்டம் வந்துருச்சு. இந்த ஜாதகர் ஒரு ஆண், 14/11/1976 அதிகாலை 1 மணிக்கு பெட்டாலிங் ஜெயா என்கின்ற இடத்துல மலேசியாவில் பிறந்திருக்கிறார். பெட்டாலிங் PETALING, பெட்டாலிங் ஜெயா அப்படிங்கிற இடத்துல மலேசியாவில் பிறந்திருக்கிறார். இப்போது அவருடைய ராசி கட்டம் வந்திருக்கிறது. இந்த ராசி கட்ட அமைப்பின்படி பூசம் நட்சத்திரம் கடகராசி, கடக லக்னத்தில் பிறந்திருக்கிறார். இப்போது திரையில் தெரிகின்ற கட்டம் கடக லக்னம், கடகராசி, கடக லக்னம், லக்னத்தில் சந்திரன் சனி, 4 சூரியன் ராகு, 5 புதன் செவ்வாய், 6 சுக்கிரன், 10 கேது, 11 குரு. அடுத்து பிறக்கும் பொழுது சனி திசையில் 5 வருடம் 1 மாதம் 23 நாட்கள் மிச்சம். இப்போது அவருக்கு சுக்கரதசையில் சனி புத்தி நடந்து கொண்டிருக்கிறது. வருகின்ற ஜனவரி மாதம் 7ஆம் தேதி வரைக்கும், 2022 வரைக்குமே அவருக்கு சுக்கரதசையில் சனி புத்தி நடந்துகிட்டு இருக்கு. சரி, அம்சத்தையும் பார்த்துருவோம். இப்போது நவாம்ச கட்டம் ஒரு சில நொடிகள் வரும். நவாம்சம், நவாம்சத்தில் எண்கள் இல்லை, லக்னம் அந்த இது மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன். நவாம்சத்தில் கும்ப லக்னம், கும்பத்தின் லக்னம், சுக்கிரன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் சூரியன் கேது, கடகத்தில் புதன் செவ்வாய், துலாத்தில் சந்திரன், தனுசில் ராகு, மகரத்தில் குரு சனி. இது வந்து நவாம்ச அமைப்பு. நவாம்சத்தில் நீச்சம், உச்சம், ஸ்தானபலம் எதுவுமே இல்லை, பார்வைகளும் நவாம்சத்தில் இல்லை. நவாம்சத்தில் ஒன்லி இப்போது நான் சொன்ன சுப வர்க்கம் எப்படிப்பட்ட அமைப்பில் ஒரு கிரகம் இருக்கிறது, அந்த சுப வர்க்கத்தின் அமைப்பில் அதில் என்ன பலனை செய்ய போகுது, அனைத்து அமைப்புகளையும் ராசி கட்டத்தில் தான் நீங்கள் கணிக்கணும் அப்படிங்கிறது தான் விதி. நவாம்ச கட்டத்தில் ஆட்சி உச்சம் இருக்குன்னு சொன்ன எந்த விளக்க நூலையும், அது மூல நூலாக இருந்தாலும் சரி, மூல நூலாக இருந்தாலும் சரி, அதை ஒதுக்கிடுங்க, அது சரியாக வராது. அவைகள் தவறு, அவைகள் இடைச்சொருள்கள். மூல நூல்கள் விளக்கத்தை, ஜோதிடத்தை உண்மையாக அறிந்து கொள்ளாத சில விஷயங்களில் அதுவும் ஒன்று. ஆகவே நவாம்சத்தை வச்சு குழம்பிடாதீங்க. ராசி கட்டம் தான் உயிர், நவாம்ச கட்டம் நிழல். நிழலுக்கு அங்கே ஆட்சி உச்ச அமைப்புகள் கிடையாது, வர்க்கச்சக்கர அமைப்புகள் 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர்லாம் கிடையாது, லக்னத்திலேருந்து 6ஆவது வீட்டில் மறைஞ்சிருச்சு கிடையாது. அதே மாதிரி நவாம்சத்தில் ராசியில் இருக்கின்ற கட்டத்திற்கு 6-8 நவாம்சத்தில் அமைஞ்சு அந்த கிரகம் பதிந்தது அதுவும் தப்பு. இந்த நவாம்சம்னு வந்துட்டாலே 6-8 7-8 இதெல்லாம் வைக்க வேண்டாம்.
லக்னம் எந்த பாவகத்துல எந்த வீட்டுல அமைந்திருக்குன்றதுக்காக தான் லக்னமே அங்க போடப்படுகிறது. ஆகவே நவம்சத்துல இது வேண்டாம். இப்போது மீண்டும் ராசி கட்டத்திற்கு வந்து விடுவோம். இப்போதுமே மறுபடியும் ராசி கட்டம் வந்துருச்சு. இங்க பாத்தீங்கன்னா லக்னத்துல சந்திரன் சனி தற்போது இவருக்கு சுக்கிரதசையில சனி பக்தி நடந்து கொண்டிருக்கிறது. வரக்கூடாது, கடக லக்னத்திற்கு வரக்கூடாது என்று நான் சொல்லுகின்ற சுக்கிரதசையில சனி பக்தி வந்திருக்கிறது. ஆக இந்த அமைப்பில் அவர் சுக்கிரதச குரு பக்தியிலிருந்தே இவர் டிஸ்டர்ப் ஆயிருக்கணும் சுக்கிரதசையில. ஏன்னா நான் சொன்ன பலன் தான், பொதுவாகவே ஒரு பலனை நான் சொல்லும் போது நான் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் அவங்களை பத்தி நான் ஒரு பிரீஃபா சொல்லிடுறேன். நீங்கள் இப்படிப்பட்டவராக இருப்பீர்கள், கடந்த ஒரு 3-4 ஆண்டுகளுக்குள்ள உங்களுக்கு இந்த பலன்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, இப்போது இந்த காரணத்திற்காக இப்படி இருக்கிறீங்க. சனினாலே கடன் தானே, கடந்துள்ள வருமானம் இல்லை, சனி புக்தி நடந்துகிட்டு இருக்கு. 6-8 குடையருடைய புக்தி. சில நேரங்களில் ஒரு அறிவார்ந்தவர்கள், ஜோதிடத்தை பற்றி தெரிந்தவர்கள், ஆர்வம் உள்ளவர்கள், ஓரளவுக்கு சுபத்துவ சூட்சம் அவங்களுடைய தத்துவத்தை புரிந்தவர்கள் வரும்பொழுது நான் பெரும்பாலும் என்ன பண்ணுறேன், நீங்களே படிக்கணும்னு சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதாக சொல்லிட்டு அவங்களையே இதை சொல்லுவேன், நான் திருத்துவேன். ஏன்னா பெரும்பாலும் இப்போ வந்து ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டில் ஓரளவுக்கு புரிந்தவர்கள் வருகிறீர்கள். ஒரு வாத்தியார்கிட்ட மார்க் வாங்குற அமைப்பில் தான் நீங்கள் வரீங்க அப்படின்ற போது சில நேரங்களில் நான் அப்படியும் சொல்வதுண்டு. இவருக்கும் இந்த மலேசியா நண்பருக்கும் இதுதான் நடந்தது. உங்களுக்கு எல்லாம் நான் சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் வந்து ஏன் இதெல்லாம் நடந்ததுன்றதை நீங்கள் உங்களுக்கே தெரியும்னு சொல்கிறீங்களே, ஐயா உங்களுடைய சுபத்துவ சுற்றுமுள்ள விதிகள் புரிகின்றது அப்படின்னு சொல்கிறீங்களே, அப்போ ஏன் நடந்தது அப்படின்னு சில விஷயங்களை கேட்டேன். அவரும் ஓரளவுக்கு சரியாகவே பதில் சொன்னார். அதாவது ஏன் இவருக்கு தற்போது கடந்த 2016 ஆண்டிலிருந்து நன்றாக இல்லை இவர். 2016 ஆண்டு மார்ச் மாதத்திலிருந்து இன்று வரை ஒரு 5 வருடங்களாக அவர் நன்றாக இல்லை. அதிலும் குறிப்பாக சுக்கிரதச சனி புக்தி இன்னும் கூடுதலாக நன்றாக இல்லை. கடன் தொலையில் இருக்கிறார். இதெல்லாம் வந்து அவர் ஜாதகத்தை கொடுத்தவுடனே நான் சொன்னது. அந்த நண்பரும் இப்போது அவருக்கும் வீடியோ போட போறாங்க சொன்னேன். அப்போ அதில் இந்த வீடியோவை அவரும் பார்ப்பார். சரி, இந்த அமைப்பில் ஏன் சொன்னேன், சுக்கிரனுக்கு 6 குரு மறைந்திருக்கிறார். 6-11 குடையவர்கள் பரிவர்த்தனையாக இருக்கிறார்கள். குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை. ஒரு தசாநாதனுக்கு 6-8 மறைகிற கிரகங்கள் வந்து சரியான பலனை தராது அப்படிங்கிறது ஒரு முழுமையான ஒரு பொதுவான விதி. அந்த அமைப்பின்படி இங்கே சுக்கிரனுக்கு 6 இடத்தில் அமர்ந்திருக்கிற குருவின் புக்தியும் சுக்கிரனுக்கு 8 இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சனியின் புக்தியும் அவருக்கு நல்ல பலன்களை தரக்கூடாது. சனி வந்து நல்ல பலன்களையே தரமாட்டார். கூடுதலாக அவர் லக்னாதிபதியை பீடித்திருக்கிறார், லக்னாதிபதியை பாதித்திருக்கிறார். இந்த இடத்துல அவர் கேட்ட ஒரு கேள்வி, சந்திரனும் சனியும் சேர்ந்தால் புணர்வு யோகம் அல்லது புணர்வு தோஷம்னு சொல்றீங்களே, இந்த இடத்துல எனக்கு சனிக்கான சந்திரனுக்கான பலன் என்ன அப்படின்னு சொன்னார். உண்மையில் சனிக்கான சந்திரனுக்கான பலன் இவருக்கு இந்த ஜாதகருக்கு நடக்க இப்போ நடக்க சந்திர திசையில நடக்கும் அல்லது சனி திசையில நடக்கும். ஒரு விஷயம், ஒரு அமைப்பு எப்போது நடக்கும் என்பதை கணிக்கிறது மிக மிக முக்கியம் ஜோதிடத்தில். ஒரு அமைப்பு இருந்தால் அந்த அமைப்பு செயல்படாமலே போகலாம். 75 வயதிற்கு பிறகு செயல்படலாம். நீங்கள் 74 வயதில் உங்களுடைய ஆயுள் முடியலாம். இது போன்ற நிலையில் ஒரு ஜாதகத்தில் ஒரு ஆதிபத்தியம், ஒரு காரகத்துவம் எத்தகைய தன்மையை கொண்டது, காரகம் என்பது ஆயுள் முழுக்க செயல்படக்கூடிய அதே நேரத்தில் ஆதிபத்தியம் என்பது தசை வரும்போது மட்டுமே செயல்படும்ன்றதை அடிக்கடி சொல்றேன். காரகம் வாழ்நாள் முழுக்க கூட வருகின்ற ஒரு விஷயம், ஆதிபத்தியம் என்பது அந்த நேரத்தில் தசை வந்தால் மட்டுமே. இப்போ இவர் கேட்ட கேள்வி, ஒவ்வொன்றா வருவோம். சந்திரனுக்கும் சனிக்கும் ஒரு 10 டிகிரிக்குள்ளே இணைந்திருக்கிறார்கள். இந்த 10 டிகிரிக்குள்ளே இணைந்திருக்கிறது எனக்கு என்ன விதமான பாதிப்புகளை தரும்? சரி, இங்கே சனியும் சந்திரனும், சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்களில் அமர்ந்து அஷ்டமி நவமி திதியில் பிறந்த ஜாதகர். இந்த ஜாதகர் பாதி ஒளித்திறனுடன் சந்திரன் இருக்கிறார். அவர் அங்கே 10 டிகிரிக்குள் சனியுடன் இணைந்திருக்கிறார். அவருக்கு நான் சொன்ன விளக்கம், 10 டிகிரிக்குள் இருக்கிறார், இந்த கிரக சேர்க்கையை நான் எப்படி எடுத்துக்கொள்வது அப்படின்னு கேட்டார். இது வந்து என்னை வந்து ரொம்ப, சிலர் இந்த சந்திரன் சனி சேர்க்கை கூடாத ஒன்று என்று சொல்கிறார்களே, இதை நான் எப்படி எடுத்துக்கொள்வது அப்படின்னு சொல்லும்போது இந்த சந்திரன் சனிக்கான நான் சொன்ன விளக்கம் என்ன அப்படின்றத இப்போ அப்படியே பொது வீடியோவாக சொல்கிறேன். அவருடைய ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்ல நான் சொன்ன விளக்கம், இங்கே சந்திரன் சனி லக்னத்தில் இணைந்திருக்கிறார்கள். நீங்கள் உங்களுடைய சொந்த வீட்டில் இருக்கிறீர்கள். சந்திரன் சனி மேலே 10 டிகிரிக்குள், ஏன்னா டிகிரி எல்லாம் நிறைய பேர் குழம்புறீங்க, எப்படி வந்து அதை கணக்கெடுக்கிறீங்க, எப்படி இது பண்றீங்க அப்படின்றது புரியலையே. ஒரு 40 ஆண்டு காலத்திற்கு மேம்பட்ட ஒரு ஜோதிடத்திலேயே ஊறி போன நான் என்னை உணர்வதற்கு ஒரு, நான் என்னதான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாலும் ஒரு 4 வருஷமாவது ஆகாதா, சிலருக்கு 10 வருடம் ஆகலாம், ஆனால் என்றைக்கும் ஒரு நாள் ஒன்று புரிந்துவிடும். இங்கே சந்திரன் சனி சேர்க்கை புணர்வு தோஷம் புணர்வு யோகம் அப்படின்லாம் நான் சொல்ல வரல.
சனியின் தசை இவருக்கு 5 வயதிலேயே முடிந்து விட்டதால் சனியின் கெடுபலங்கள் இவருக்கு நடக்காது. சனியின் கெடுபலங்கள் நடுப்பகுதியில் சனி தசை வந்தால் கண்டிப்பாக அதனுடைய நல்ல கெட்ட பலன்கள் நடக்கும். இப்பதான் சுக்கரதசை முடிய போகுது, இன்னும் ஒரு 2 வருடங்கள் இருக்கின்றன. அதனை அடுத்து சூரியன் சந்திர திசையில எங்கே என்ன அமைப்புகள் நடக்கும், சந்திர திசையில இங்கே சனியின் அமைப்புகள் பாதிக்கும். சரி, இந்த சந்திரன் சனி சேர்க்கையை நான் எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு கேட்டாங்க. 10 டிகிரிக்குள் இருக்கிறது ஐயா, நீங்கள் சொல்வதை போல பாதி ஒளித்திறனுடன், அதாவது அர்த்த சந்திரனாக அஷ்டமி நவமி சந்திரனாக சந்திரன் இருக்கிறார் என்னுடைய லக்னாதிபதி, இதை எப்படி புரிந்து கொள்வது? அவருக்கு நான் சொன்ன பதில், சந்திரன் இங்கே சனியுடன் 10 டிகிரியில் இருக்கிறார், 22 டிகிரிக்கு அப்பால் இருந்தால், அதை விட மிக முக்கியம் யார் எங்கே இருக்கிறார்கள் என்பது மிக முக்கியம், இங்கே சந்திரன் ஆட்சியாக இருக்கிறார், நீங்கள் உங்களுடைய சொந்த வீட்டில் நன்றாக உறவினர்களுடன் மனைவி குழந்தைகளுடன் சாப்பிட்டு விட்டு தாம்பூலம் தரித்துக்கிற வெத்தல பாக்கு போடுற ஒரு சந்தோஷ மனநிலைமையில அங்கே இருக்கிறீங்க. நீங்க உங்களுடைய சொந்த வீட்டில், அதாவது சந்திரன் ஆட்சி வீட்டில் நல்லா சாப்பிட்டுட்டு, சந்திரன் என்பது நீங்கள், யுவர் செல்ஃப், லக்னாதிபதி என்பது உங்களை குறிக்கிறார், லக்னாதிபதியாகிய நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா வெத்தல பாக்கு போட்டுக்கிட்டு இருக்கிற நிலைமையில உங்கள் வீட்டிற்குள் ஒரு எதிரி வருகிறார். அப்ப அந்த எதிரி வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்க நல்லா சாப்பிட்டுட்டு உங்க சந்தோ வீட்டில் இருக்கிறீங்க இல்லையா, 4 குத்து குத்துவீங்க நல்லா, அந்த எதிரியை நீங்கள் நன்றாக 4 குத்து குத்தி உங்களுடைய கை எங்கே மேலோங்கி இருக்கும், உங்களுடைய கை அங்கே மேலோங்கி இருக்கும், இதுதான் இங்கே சந்திரனும் சனியும் சேர்ந்திருப்பதற்கான பலன். சரி, இதையே அப்படியே கும்பலக்கணமாக வைத்துக் கொள்வோம். இப்போது கடகலக்கணம், இந்த கடகலக்கணத்திற்கு சந்திரன் சனி சேர்க்கையை அப்படியே கும்பலக்கணத்திற்காக வைத்துக் கொள்வோம். அங்கே 6ஆம் அதிபதி சந்திரன் லக்னாதிபதி சனியாகி விடுவார். ஒருவேளை இந்த மேற்கே மேலே தெரிகின்ற கட்டத்திற்கு ஒருவேளை அவர் கும்பலக்கணத்தில் பிறந்திருந்தால், அங்கே எதிரியாகிய சந்திரன் தாம்பூலம் நல்லா சாப்பிட்டு வெத்தலை பாக்க போட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அவராகிய லக்னாதிபதி அந்த எதிரியின் வீட்டுக்குள் போகும் பொழுது எதிரியால் நல்லா 4 குத்து வாங்குறார். இதைத்தான் நீங்க கிரக சேர்க்கையினுடைய பலனாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்கே கடக லக்னத்திற்கு ஒரு பலன், கும்ப லக்னத்திற்கு ஒரு பலன். இந்த கடக லக்னத்தின் அதிபதியாகிய சந்திரன் தன்னுடைய ஆட்சி வீட்டில் தான் நல்ல நிலையில், பாதி நல்ல நிலையில், அரை வயிறு சாப்பாடு, பௌர்ணமி சந்திரனாக இருந்தால் முழு வயிறு சாப்பாடு, அரை வயிறு சாப்பாடு சாப்பிட்டு விட்டு ஓரளவு நிம்மதியாக இருக்கின்ற நேரத்தில் வருகின்ற எதிரியை சமாளித்துக் கொள்ளும் தன்மையோடு இருக்கிறார். இதுவே இங்கே சனிசந்திர சேர்க்கையினுடைய விளக்கம். சந்திரன் நீங்கள், லக்னாதிபதியாகிய நீங்கள் உங்களுடைய சொந்த வீட்டில் பாதி அளவிற்கு திருப்தியோடு நல்ல விதமான சந்தோஷ அமைப்போடு இருக்கும் பொழுது உங்களை பாதிக்கக்கூடிய, உங்களை கெடுக்கக்கூடிய உங்களுடைய எதிரி உங்களுடைய வீட்டிற்குள் நுழைகிறார். அப்போது அந்த எதிரியை நீங்கள் எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறீர்கள். அப்படின்னா சந்திர தசை இங்கே இவருக்கு இதனை அடுத்து வரப்போகின்ற இவருடைய லக்னாதிபதி சந்திர தசை கொடுக்க வேண்டிய அமைப்புகள்ல பாதி குறையும். சரி, என்ன நடக்கும் பலன்? சந்திர தசை எப்படி இருக்கும்? அந்த சந்திர தசை ஓரளவிற்கு நன்றாகவே இருக்கும், பெரிய அளவுல கெடுக்காது. சந்திரன் சனி சேர்க்கை இங்கே தான் நியாயமாக கொடுக்க வேண்டிய பணத்தில் பாதி அளவிற்கு சந்திரன் குறைத்துக் கொள்வார், இதுதான் வந்து அவருடைய பலன். சந்திர தசையில ஏதாவது கெடுதல்கள், ரோட்டுக்கு வர்றது மாதிரி எதனா கெடுதல்கள் நடக்குமா? நடக்காது. அஷ்டமச்சனி கொஞ்சம் பாதிக்கும், கடகராசிக்கு அடுத்த அஷ்டமச்சனி வரப்போகுது, அஷ்டமச்சனி கண்டிப்பாக பாதிக்கும். அஷ்டமச்சனி கூட சுபச்சந்திரனோடு சேர்ந்திருக்கிறதுனால குறைந்த அளவு தான் பாதிக்கும். எத்தகைய அளவுல பாதிக்கணும் அப்படின்றத இன்னும் கொஞ்சம் உள்ள டிகிரி வயசுல போயிடணும். பலன்கள் சந்திர தசையில இந்த சந்திரன் சனி சேர்க்கையில் இருப்பதனால முழு அளவுக்கு கிடைக்காமல் பாதி அளவுக்கு கிடைக்கும். சரி, அடுத்தவர் 10 டிகிரிக்குள் இணைந்திருக்கிறத சந்திரனும் சனியும் 10 டிகிரிக்குள், நீங்கள் சில 8, 13, 22 டிகிரி கணக்குகள் சொல்கிறீர்களே ஐயா, சொல்றீங்களே, அப்போ இதை நான் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்ட்டு இந்த மலேசிய நண்பர் கேட்கிறார். இங்கே 10 டிகிரிக்குள் அவர் சேர்ந்திருக்கிறார். சரி, இதை ஒரு உதாரணத்தின் மூலமாக விளக்குகிறேன். உங்களுடைய வீட்டில் நீங்கள் இருக்கிறீர்கள், உங்களுடைய வீட்டிற்கு வீட்டின் வாசல்ல ஒரு பிரதான கதவு இருக்குது, அதனை அடுத்து காம்பவுண்ட் கேட்டுன்னு ஒன்று இருக்கு. இங்கே வீட்டிற்குள் கடகத்திற்குள் சனி வந்து விட்டார், 22 டிகிரிக்கு வரைக்கும் இருந்தார்னா காம்பவுண்டு தாண்டி உள்ளே வந்துட்டார், காம்பவுண்டு கேட்டை தாண்டி
உள்ள வந்துட்டார். ஆனா மெயின் கேட்டுக்குள்ள, மெயின் வாசலுக்குள்ள, தலை வாசலை தாண்டி வீட்டிற்குள் வரவில்லை என்று அர்த்தம். 22 டிகிரிக்குள் ஒரு கிரகத்தை ராகுவோ சனியோ நெருங்குகிறது. எந்த ஒரு கிரகத்துக்கு இதை நீங்க பாபத்துவ சுபத்துவ அமைப்பாக எடுத்துக்கொள்ளலாம். ஆக இந்த அமைப்புல 22 டிகிரிக்குள் வந்திருக்கின்ற கிரகம் மெயின் கேட்டை, காம்பவுண்ட் கேட்டை திறந்து காம்பவுண்டிற்குள் வந்துவிட்டது, ஆனால் வீட்டிற்குள் வரவில்லை. 13 டிகிரிக்கு அப்பால் அந்த இணைவு இருந்தால், 13 டிகிரிக்கு உள்ள அந்த இணைவு இருக்கும் பொழுது உங்களுடைய தலை வாசல் என்று சொல்லப்படக்கூடிய வீட்டு வாசலை திறந்து ஹாலில் அந்த அந்த கிரகம் இருக்கு. அந்த ஹாலுக்குள்ள அந்த கிரகம் இருக்கு. நீங்கள் 8 டிகிரிக்குள்ள இணைஞ்சிருச்சு. நீங்கள் உங்களுடைய ஆட்சி வீட்டில் படுக்கை அறைக்குள் இருக்கிறீர்கள். உங்களுடைய படுக்கை அறைக்கே உங்களுடைய அந்த கிரகம், எதிரி கிரகம் வந்துருச்சு. இதுதான் இங்க நிலைமை. படுக்கை அறைக்குள் 8 டிகிரிக்குள்ள அந்த கிரகத்தோடு இணைவு இருக்கு. இப்படிதான் நீங்க இந்த இணைவை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கிரக இணைவுகள்ல நிறைய பேர் குழம்புறீங்கன்றதுக்காக இந்த விளக்கத்தை சொல்றேன். 22 டிகிரி காம்பவுண்டிற்கும் வாசலுக்கும் நடுவுல பாதிப்புகளை தராத வண்ணம் வீட்டிற்குள்ள வர முடியாத நிலைமையில ஒரு கிரகம் இருக்குது. 22 டிகிரிக்கு அப்பால அப்படியே 13 டிகிரிக்கு உள்ள வந்துடுச்சு. 13 டிகிரி என்பது உங்களுடைய வீட்டு கதவை திறந்து விட்டு அந்த அந்த கிரகம் வந்துட்டதா அர்த்தம். இந்த நிலைமைக்கு, இந்த சந்திரன் சனி நிலைமைக்கு. ஏன்னா சந்திரன் இங்கே ஆட்சி வீடாக இருக்கிறார். ஆட்சியில உங்க வீட்டுக்குள்ள நீங்களாக லக்னாதிபதியா இருக்கிறனால இந்த உண்மையை சொல்றேன். 8 டிகிரிக்குள் சந்திரனும் சனியும் அணிந்திருந்தால் சந்திரனாகிய நீங்கள் உங்களுடைய படுக்கை அறையில் இருக்கும்போது உங்க படுக்கை அறைக்குள்ளேயே சனி வந்து சண்டை போடாததுக்கு வர்றாருன்னு அர்த்தம். ஆயினும் இந்த இடத்துல உங்களுடைய படுக்கை அறை உங்களுடைய வீடு அப்படிங்கிறதுனால இந்த போட்டியில் நீங்கள், இந்த யுத்தத்தில் நீங்கள் ஜெயிப்பீர்கள் என்று அர்த்தம். இதே அப்படியே கடக லக்னம் 8ஆம் இடமான கும்பத்தில் இதே போன்றதொரு சேர்க்கை. 8ஆம் இடமான கும்பத்தில் இதே போன்றதொரு சேர்க்கை. இதே கடக லக்னம் 8இல் சந்திரன் மறைகிறார், லக்னாதிபதி மறைகிறார், அட்டமாதிபதியுடன் மறைகிறார். அங்கே அட்டமாதிபதி ஆட்சி, நீங்கள் அங்கே உங்களுடைய எதிரி வீட்டுக்குள்ள நீங்க போயிருக்கிறீங்க. நீங்க சந்திரனுக்குள்ள சனிக்குள்ள இங்க இருக்கும்போது எதிரியின் வீட்டிற்குள் காம்பவுண்ட் கதவை திறந்து விட்டீர்களா? 13 டிகிரிக்குள்ள எதிரியின் வீட்டுக்குள்ள போய் உத வாங்க போறீங்களா? உத வாங்க போறீங்கன்னு அர்த்தம். அங்கே சந்திரனுடைய சுபத்துவம் வேறு விதமான ஒளி அமைப்புகள் மட்டுமே மாற்றும். சனியின் கை மேலோங்கி இருக்கும். இந்த சந்திர திசையுடைய பலன்களை எப்படி எடுக்கிறதுன்றதுக்காக சொல்றேன். அங்கே சந்திரன் 8இல் மறைந்திருந்தால், சனியின் வீட்டில் இருந்தால், சனியே அங்கே ஆதிக்கம் செலுத்துகின்ற ஒரு கிரகமாக இருக்கும். சனிக்கு அடங்கித்தான் சந்திரன் பலனை செய்ய வேண்டியிருக்கும். லக்னாதிபதியாக இருக்கின்ற நிலைமை. ஆக இந்த சனி சந்திர சேர்க்கைக்கு எப்படி பலன் எடுப்பது என்பது இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு இந்த ஜாதக அமைப்புல தெரியும். மிக முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வர்றேன். ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி புதன் இங்கே மறுபடியும் இந்த ஜாதகம், அந்த ஜாதகத்தை நல்லா பாருங்க. என்னுடைய சுபத்துவ விதியின்படி எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக ஒரு ஜாதகத்தில் இருக்கோ அந்த அந்த அமைப்பில் தான் வரும். அவர் தன்னுடைய வாழ்க்கை அமைப்பை வைத்திருப்பார். இன்னொன்று, ராசி லக்னத்திற்கு 2 10ஆம் இடங்களோடு எந்த கிரகம் அதிகமாக தொடர்பு கொள்ளுகிறது அப்படிங்கிறதையும் அடிக்கடி சொல்லிடுவேன். இங்கே பார்த்தீர்களே ஆனால் ஒரு சிறிய குழப்பம். புதனும் செவ்வாயும், புதன் செவ்வாய் இருவருமே குருவின் பார்வையில் இருக்கிறார்கள். டிகிரி அமைப்புலையும் சொல்லிடுறேன், ஏற்கனவே சனி சந்திரன் 10 டிகிரிக்குள்ள இணைஞ்சிருக்கிறாங்க. இங்கே புதன் 1 டிகிரியில் விருச்சிகத்தில் இருக்க குரு, இவர் செவ்வாய் 1 டிகிரி, புதனும் செவ்வாயும் இங்கே விருச்சிக வீட்டில் 1 டிகிரியில் இணைந்திருக்கிறார்கள். இருவருமே ஒரே டிகிரியில் இருக்கிறாங்க, 1வது எண் டிகிரியில. அப்போதுதான் விருச்சிகத்திற்குள் நுழைகிறார்கள். அங்கே ரிஷபத்தில் 3 டிகிரிக்குள் குரு இருக்கிறார். ஆக இருவரையும் ஒரே அமைப்புல குரு பார்க்கிறார். இப்ப இந்த இந்த காரணத்துக்காக தான் நான் இந்த ஜாதகத்தை தேர்ந்தெடுத்தேன் விளக்குறதுக்கு. குருவும் புதனும் செவ்வாயும் ஒரே டிகிரியில் இருக்க அவர்கள் இருவரையுமே 2 டிகிரி இணைவில் குரு பார்க்கிறார். என்னுடைய சுபத்துவ பாவத்துவ கோட்பாட்டின் அடிப்படையில் டிகிரி விளக்கங்கள் இருந்தால் கூட, அதாவது செவ்வாய் 1 டிகிரியில் இருக்க 15 டிகிரிக்கு அப்பால் புதன் இருந்தால் கூட புதன் சுபத்துவம் இல்லை என்று சொல்லிவிடலாம், சொல்லிடலாம். ஏன்னா குருவின் பார்வை நெருக்கத்திற்குள் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகமே அதிக சுபத்துவமான கிரகம். சரி, இங்கே இந்த கால்குலேஷன் மிஸ் ஆகுது. ரெண்டு பேரும் ஒரே டிகிரியில் இருக்கிறாங்க. அப்போ உடனே நம்ம அம்சத்துக்கு வந்து விடலாம். அம்சத்துக்கு வந்தால் இங்கே அம்சத்தில் கடகத்தில் புதனும் செவ்வாயும் இருக்கிறார்கள். கடகத்தில் புதனும் செவ்வாயும் ஒரே டிகிரியில் இணைஞ்சிருக்கிறாங்க. இதுவும் சற்று குழப்பமான அமைப்பு. சரி, இங்கே நான் என்ன சொன்னேன்னா இவரை வந்து
அதற்கான பதில இந்த கேள்விகளாக கேட்டு கேட்டுதான் அந்த மலேசிய ஜாதகருக்கு நான் இந்த ஜாதகத்தை பற்றி புரிய வச்சேன். நீங்கள் இப்போது செவ்வாயின் தொழில் உங்க ஜாதகத்துல இரண்டுமே சம அமைப்புல சுபத்துவமாக இருக்கிறது. புதனும் செவ்வாயும் சம அமைப்புல இருக்குது. அதே நேரத்தில் கூடுதல் அமைப்பாக செவ்வாய் தான் அதிக சுபத்துவம், இரண்டாம் நிலை சுபத்துவமாக புதன் இருக்கிறார். இந்த இரண்டு விதமான தொழிலையும் நீங்க செய்யறீங்க. புதன் செவ்வாயுடைய தொழில தான் உங்களுக்கு லாபம், செவ்வாயுடைய தொழில் தான் உங்களுக்கு லாபங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. புதனுடைய தொழில் அமைப்புலேயே இருக்கிறீங்க, செவ்வாயின் காரகத்தை உங்களை தான் நீங்க இருப்பீங்க, அதுல தான் உங்களுக்கு கூடுதல் லாபம்னு. ஆமாங்க ஐயா, நான் இன்சூரன்ஸ் ஏஜென்டாக இருக்கிறேன், இன்சூரன்ஸ் ஏஜென்டாக இருக்கிறேன், கூடுதலாக ரியல் எஸ்டேட் பண்றேன், அதுல தான் எனக்கு லாபம் வருது. அதே நேரத்தில் நான் ஒரு காலேஜில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் ஒரு காலேஜில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். காலேஜில் கூட என்னுடைய வேலை சொல்லிக் கொடுத்தல இல்லை, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட வேலை. காலேஜில் நான் வேலை செஞ்சுக்கிட்டேன், இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாக இருக்கிறேன், இன்சூரன்ஸில் எனக்கு நல்ல நல்ல இது வருமானம் வந்து கொண்டு இருக்கிறது, கூடவே ரியல் எஸ்டேட் தொழிலே இருக்கிறேன் அப்படின்னா. சரி, இங்கே நான் அடிக்கடி லைவில் கூட சொல்லியிருக்கிறேன், இன்சூரன்ஸ் ஏஜென்டாக இருப்பதற்கு விருச்சிகம் சுபத்துவமாக இருக்க வேண்டும், கூடவே செவ்வாயும் சுபத்துவமாக இருக்க வேண்டும். அந்த விதி கரெக்டாக வந்துச்சா? செவ்வாய் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். மிக முக்கியமாக அடுத்து கேட்டார், அப்படி எப்படிங்க கரெக்டாக சொன்னீங்க, இரண்டுமே அதிக சுபத்துவம் ஆனால் கூடுதல் வருமானம் செவ்வாயின் துறைகள்னு எப்படி கரெக்டாக சொன்னீங்க? ஒன்றுமில்லை, இங்கே தான் அந்த ஸ்தான பலத்தை எடுக்கிறேன். புதன் பகை வீட்டில் இருக்கிறார், பகைவரோடு இருக்கிறார், ஆனால் செவ்வாய் அங்கே ஸ்தானபலத்தோடு ஆட்சி நிலையில் இருக்கிறார். ஸ்தானபலத்தோடு ஆட்சி நிலையில் இருக்க, ஸ்தானபலத்தோடு ஆட்சி நிலையில் இருக்க பத்தாம் வீட்டோடு செவ்வாய் தான் தொடர்பு கொண்டிருக்கிறார், ஜீவனாதிபதியாக இருக்கிறார். இந்த ரெண்டு பாயிண்ட். ஆனால் இதை விடவும் குழப்பமான சில ஜாதகங்கள்லாம் வரும். அனுபவத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் தொழிலை கணிக்க வேண்டும். ஆக இங்கே நான் அடிக்கடி லைவில் சொல்கிற மாதிரி விருச்சிகம் சுபத்துவமாகி செவ்வாயும் சுபத்துவமாகும் போது இன்சூரன்ஸ் தொழில் ஒருவருக்கு அமையும். இப்போ இன்சூரன்ஸ் தொழில் தான் அமையுமா, ஏன் அவர் டாக்டர் ஆகலை, ஏன் அவர் போலீஸ் ஆகலான்றதுக்கு நம்ம விரிவான வேறு சில விளக்கங்கள் பார்க்கலாம். அதற்கு அதில் வந்து இன்னும் சில அமைப்புகளில் டிகிரி வயசு நான் சொல்றதுக்கான சில விஷயங்களை தரேன். அதாவது ராசிக்கு லக்னத்திற்கு எப்போது எங்கே இரண்டு பத்தாம் இடங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டும். சரி, இவர் இன்சூரன்ஸ் பண்ணுறாரு, இவர் ஏன் டாக்டராக இல்லை, அது அதுக்கடுத்து தான், அதற்கடுத்த கேள்வி. அதற்கடுத்து தான் அந்த உயர்நிலை சுபத்துவம் அப்படிங்கிறதுக்கு வந்துடுவேன். இங்கே புதனோடு சேராமல் இருந்து, புதனோடு சேராமல் இருந்து வேறு ஒரு ராசியாக இருந்து அந்த ராசிக்கும் லக்னத்திற்கும் பத்தாம் இடத்தோடு குரு தொடர்பு கொள்ளும் போது இவர் இன்சூரன்ஸாக இருக்க மாட்டார், இன்னும் ஒரு ஹையர் லெவலில் வந்திருப்பார். இரண்டாவதாக லக்னமும் மாறும், அதை அடுத்து பார்ப்போம். இங்கே ஒரே நிலையில் இரண்டு கிரகங்கள் இருக்கும் பொழுது எந்த கிரகத்தின் தொழில் அமைவது என்பதை எப்படி கணிப்பது அப்படிங்கிறதுக்கான விளக்கம் இது. இவர் நான் முன்பே சொன்னதைப் போல எப்போவுமே வந்து அவர் சொல்லி இந்த வீடியோ போடல, இந்த நான் இவரும் இதில் கமெண்ட் போடுவார்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் இந்த நேயர் இப்போ என்னுடைய இன்றைய காலை எங்கிட்ட ஜாதகம் பார்த்தவர், செவ்வாயின் துறைகளான நான் நேரடி லைவில் சொல்கிற மாதிரி சுபத்துவ செவ்வாய் விருச்சிகத்தோடு தொடர்பு கொண்டு இன்சூரன்ஸ் துறையில் இருக்கிறார். புதனும் அங்கே இரண்டாம் நிலை சுபத்துவமாக இருப்பதனால கல்வி காலேஜில் வேலை செய்கிறார். அந்த காலேஜ் வேலை கூட நீங்கள் வாத்தியாராக ப்ரொஃபஸர்லாம் இல்லைங்க அப்படின்னேன். ஆமாங்க ஐயா, நான் வந்து செக்யூர் சம்மந்தப்பட்ட காலேஜ்லேயும் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துறைகளில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதுதான், இப்படித்தான் சுபத்துவ அமைப்புகளை பார்க்க வேண்டும். கூடுதலாக இன்னொரு பலனையும் சொன்னேன், குழந்தைங்க நல்லா இல்லையன்னு. குழந்தைகள் உங்களுக்கு நல்லா இல்லை, இதில் என்னென்னா மூன்று ஆண் குழந்தைகள் இவருக்கு, மூன்று ஆண் குழந்தைகள். இந்த மூன்று ஆண் குழந்தைகளில் இரண்டாவது ஆண் குழந்தை உடல் ரீதியாக பாதிக்கப்பட்ட குழந்தை, உடல் ரீதியாக பாதிக்கப்பட்ட குழந்தை. முதல் குழந்தையும் மூன்றாவது குழந்தையும் தகப்பனை விட தாயின் மேலே பாசமான ஒன்று. இவருடைய அமைப்பின்படி மூன்று குழந்தைகள் இருந்தாலும் கூட, ஏன்னா பாபகிரகமான செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் அமரக்கூடாது, அதுதான் அவருக்கு பிடிக்காத புதனோடு அமரக்கூடாது. பாபகிரகமான செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து அங்கே குரு பார்த்த ஒரே காரணத்தினால் குழந்தைகள் இருக்கிறார்கள். அந்த குழந்தைகள் நாளைக்கு குழந்தைகளாக இவர் மகனுக்குடைய கடமைகளை அவர் செய்தால் கூட அவர்களிடம் ரிட்டர்ன் வர தகப்பன் அமைப்பு. இந்த குழந்தையில் ஒரு குழந்தை வந்து உடல் ரீதியிலான குறைபட்ட குழந்தையாக இருந்ததுக்கு அந்த ஐந்தாம் இடத்து செவ்வாய் தான் காரணம். ஆகவே எந்த ஒரு நிலையிலும் சற்று ஆழமாக வேத ஜோதிடத்தை நம்முடைய காரக ஆதிபத்திய அமைப்பு இல்லை. சரி, இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு, சனிபக்தி காரக ஆதிபத்திய அமைப்புகளை புரிந்து கொள்ளும் போது எந்த ஒரு நிலையிலும் நம்முடைய ஜாதகத்தில் என்ன நடக்குதுன்றதை நாமே உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதான் வேத ஜோதிடத்துடைய மிக துல்லியமான சில விதிகள்.
அடுத்து இப்போது சனிதசம் முடிஞ்சோடனே அவருக்கு புதன் பக்தி வரும், சனி பக்தி முடிஞ்சோடனே அடுத்து புதன் பக்தி கேது பக்தி, அடுத்து சூரிய பக்தி வரும்போது என்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறேன். அந்த பலன்களும் நீங்களும் யூகித்து அறிய முடியும். என்ன அப்படின்னா, நான்காம் வீட்டில் சூரியன் இருக்கிறார், ராகுவோடு இணைந்திருக்கிறார். தாயை குறிக்கின்ற வீட்டில் தந்தையை குறிக்கின்ற காரகநாதன் அமர்ந்திருக்கிறார். அவருக்கு வயது கிட்டத்தட்ட இப்போது 45 வயசு ஆயிடுச்சு. தாயை குறிக்கின்ற வீட்டில் தந்தையை குறிக்கின்ற பிதற்காரகன் அமர்ந்து சூரியதசை நடத்த போறார். வாழ்க்கையில் சூரிய சந்திர செவ்வாய் தசைகள் தான் இவருக்கு யோகம். ஆயினும் அந்த சூரியன் ராகுவோடு இருக்கக்கூடாது, உயிர் காரகத்துவத்தை பாதிப்பார், ஜட காரகத்துவத்தை கொடுப்பார். தற்போது கடன் தொல்லைகளில் அவர் இருக்கிறார். சனி புக்தி முடிஞ்சவுடனே கடன் தொல்லைகள் நீங்க ஆரம்பித்து சூரியன் வரைக்கும், ஏன்னா கடன் ஏன் இருக்கிறது, 6-11 கூடியவர்கள் பரிவர்த்தனை. 6-ஆம் இடத்தில் சுக்கரன் இருந்தாலே கடன் தொல்லைகள் சுக்கர தசை வரைக்கும் கண்டிப்பாக நீடிக்கும். ஏனால் ஒரு சுபகிரகம் 6-ஆம் இடத்தை அமர்ந்து அல்லது பார்த்து அமர்ந்து வலுப்படுத்துகிறார். எந்த ஒரு நிலையிலும் கடன் தொல்லைகளை கொடுக்கக்கூடியவர். அதை தாங்குகின்ற அளவிற்கு லக்னாதிபதி இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறதைத்தான் பார்க்கணும். ஆக சூரிய தசையிலிருந்து நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம், சில அமைப்புகளை சில இழப்புகளை சந்தித்து அதன் பிறகு கடன் தொல்லையின்றி இருக்கக்கூடிய ஜாதகம் அப்படிங்கிறத. இந்த இதில் என்னன்னா, சுக்கரதச குருபுக்திலே வீடை விட்டுட்டார், சொந்த வீடை விட்டுட்டார். சுக்கரதச குருபுக்தியில சஷ்டாஷ்டக புக்தியில ஏன் சஷ்டாஷ்டக நிலைகள், இது போன்ற சில பலன்களை எப்போது நம்முடைய சொந்த ஜாதகத்தில் பொருத்தி பார்க்கும் பொழுதே சில நிலைகள்ல புரியும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோல கூட இது மாதிரியான ஒரு உதாரண ஜாதக வீடியோக்களின் மூலமாக விளக்கலாம். நான் சொல்லுகின்ற இந்த காரக ஆதிபத்திய தன்மைகளை புரிந்து கொள்ளும் போது உங்களுடைய ஜாதகத்திலேயே நீங்களும் இது போன்ற ஒரு பலன் அமைப்புகளை புரிந்து கொள்ள முடியும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.